மாலைமலர் நேயர்களுக்காக நம்மளுடன் இணைந்திருக்கும் மூக்குத்தி அம்மன் படத்தின் இயக்குனர் பேர் என்ஜே சரவணன். வணக்கம் சார். சார், இப்போ ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஏற்படுத்தியிருக்க ஒரு படம் மூக்குத்தி அம்மன். ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை அதை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி சாரோட எல்கேஜிக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஹிட் எல்கேஜி, அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவரோட சேர்ந்திருக்க படம். ஸோ முதல்ல வந்து நீங்கள் இந்த துறையில் எப்படி வந்தீங்க அப்படிங்கிறதுல நம்ம ஆரம்பிக்கலாம். நீங்கள் எப்படி இந்த சினிமா துறைக்கெல்லாம் வந்தீங்க சார்? சொல்லுவாங்களா, எங்கள் அப்பா ஒரு ரெண்டு நாள் சினிமா சாப்பாடு சாப்பிட்டாரு. ஓகேவா, அவர் சின்ன வயசுல சென்னைக்கு வரும்போது சினிமாவில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வேலை செஞ்சுருக்காரு. அந்த இது கூட நம்ம ரத்தத்தில் இருந்துக்கலாம். சின்ன வயசுலேருந்து சினிமா எங்கள் வீட்டுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். எங்கள் அம்மா வந்துட்டு நாங்கள் வேளச்சேரியில் இருந்தோம். நிறைய நாள் வந்து நைட்டில் வந்து நடந்து போய் குடும்ப அப்படின்னா ஒரு அஞ்சாறு ஃபேமிலி நடந்தே போயிட்டு தியேட்டரில் போய் படம் பார்த்துட்டு எங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா தனியாக குழந்தைங்களை விட்டு போக முடியாது சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே நிறைய படங்கள் பார்த்து பார்த்து நம்மளே அறியாமல் வந்துச்சுன்னு தான் சொல்லலாம். நான் பிளான் பண்ணியோ இல்லை படித்து அதுக்காக படித்தோ சினிமாவுக்கு வரணும்னு இது பண்ணிடல. அதுக்காக ட்ரை பண்ணோம், நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணோம், சின்ன சின்ன வாய்ப்புகள் கிடைச்சிது, இப்போது இங்கே வந்து இருக்கோம். அடுத்து எல்கேஜி எல்லாரும் வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்த எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு படம். அந்த டைம்ல வந்து ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் மூவின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த டைம்ல வந்து ரொம்ப தைரியமா வந்து பாலிட்டிஷியன்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இருக்க நம்ம எலெக்ஷன் கஸ்டம்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா கிண்டல் பண்ணியிருந்தீங்க. இப்போ ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு அதே ஒரு ஃபீலிங் வருது. ஏன்னா ஒரு திருப்பி ஒரு ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர் ஒரு ரிலீஜியஸ் விஷயத்தெல்லாம் வந்து எடுத்திருக்கீங்க. இதுல மிகப்பெரிய ஒரு விஷயம் சொல்லணும்னா அதோட ஸ்டார்ட் காஸ்ட், குறிப்பாக சொல்லணும்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேடம். இந்த படத்தோட மிகப்பெரிய அட்ராக்ஷனே வந்து அவங்க தான். ஸோ அவங்க எப்படி சார் இந்த ப்ராஜெக்ட்ல வந்தாங்க? அதாவது இந்த கதை வந்து எழுதிட்டு ஒரு லேடி ஆர்டிஸ்ட் தான், ஒரு அம்மன் தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இவங்களை வந்து இது பண்ண, இவங்க வந்து நிறைய ஆக்டர்ஸ் வந்து ட்ரை பண்ணும், இவங்க பண்ணலாம், அவங்களுக்கு அப்ரோச் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எதேச்சியாக ஒரு நாள் ஒரு சின்ன ஒரு இதுக்கு அதுக்கு வந்து விக்னேஷன் சார்க்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஆர்ஜே பாலாஜியும் விக்னேஷனும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அவங்க இப்போது நிறைய ட்ரை பண்ணிட்டு இருந்தோம், இவங்களும் ட்ரை பண்ணோம். ஆனால் ஒரு வாட்டி கேட்டு தான் பார்க்கலாமே அப்படின்னு பாலாஜி சார் சொன்னப்பல கேட்டு பார்ப்போம், கிடைச்சதுன்னா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஆனால் அது நடந்துச்சுன்றது எங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க கேட்ட உடனே நல்லா இருக்கு, நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்திட்டாங்க. அடுத்து வந்து இப்போ நயன்தாரா மேடத்தை பற்றி நமக்கு தெரிஞ்சதுலாம் வந்து என்னென்னா அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரொம்ப சின்சியராக இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு டாக் சொல்லிட்டு எப்பயுமே, அதாவது டயத்துக்கு வந்து ரொம்ப ப்ராம்ப்டாக வந்துருவாங்க. அதேமாதிரி வந்து டேரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் முதல் படம், அதாவது நயன்தாரா மேடம் கூட உங்களுக்கு இது முதல் படம், உங்களுக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது சார்? இல்லை, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை. ஏன்னா வந்து ரொம்ப சின்சியராக அவங்களுக்காக நாங்கள் ஒரு நிமிஷம் காத்துட்டு இருந்தோம்னு சொல்லவே முடியாது. இது எப்படின்னா 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட், 8:30 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் அப்படின்னா 8:25 இந்த அப்படியே ஃபுல் மேக்கப்போட ஃபுல் ஆர்மன்ஸோட அது வந்து ஃபஸ்ட்டுவே வந்துட்டு அவங்க என்னென்னா ஐயோ அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காங்க, நம்ம அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எங்களுக்கே ஒரு இது வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் டே வரைக்கும் வந்துட்டு அவங்க ரொம்ப நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ஷன் எல்லா விதத்துலேயுமே, எல்லா இதுலேயுமே டைலாக்கும் சரி இதில் சரி மேக்கப் சரி அந்த லுக்கு அந்த டைலக் அந்த டெலிவரி அந்த நடக்கிறது இது பண்ணுறதுலாம் கூட வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணாங்க, ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணாங்க. அதனால தான் இன்னைக்கு வந்து அவங்களோட இது வந்து பேசப்படுத்து கூட சொல்லலாம். சார், அடுத்து இந்த படத்தில் வந்து ஒரு 3 நாளைக்கு ஒரு பாடல் வந்து வெளியாகிருந்தது யூடியூப்பில், லெஜண்ட் எல்லா ஈஸ்வரி மேடம், அதாவது வந்து அம்மன் பாடல்களுக்கு புகழ்பெற்ற எல்லா ஈஸ்வரி மேடத்தோட ஒரு பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. கிட்டத்தட்ட அவங்களுக்கு தெரியும், 50 ஆண்டுகளுக்கு மேலே திரைத்துறையில் இருக்கவங்க பல அம்மன் பாடல்கள் பாடியிருக்காங்க. எப்பயுமே நம்ம அம்மன் கோயில் போனால் பக்தி பாடல்னா எல்லா ஈஸ்வரி மேடத்தோட பாடல் தான் நம்ம கேட்போம். ஸோ மேடம் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் அது உங்கள் கூட ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி அவங்க கூட எப்படி இருந்ததுங்க? இந்த இது ஸ்கிரிப்டை எழுதியாச்சு, மியூசிக் எல்லாமே இது பண்ணியாச்சு. அதை தாண்டி இது வந்து ஒரு முழுமை அடையணும், என்ன என்ன பண்ணால் முழுமை அடையும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பாலாஜியாரும் பேசிகிட்டு இருந்தேன். இந்த படம் வந்துட்டு 100% ஒரு அம்மன் படம் அப்படின்னு முழுமையாக உண்மையிலே வந்து நிறைய இது பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா, சிஜி இந்த மாதிரி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமா. ஏன்னா அம்மன் படங்கள்னாலுமே வந்து சிஜி வச்சு தான் பண்ணுறோம் இல்லைங்களா, திடீர்னு ஒரு இதுவாச்சு எல்லா விஷயமும் நாம அப்படின்ற மாதிரி இதாச்சு. ஆக்சுவலாக அந்த படத்துலேயே ஒரு டைலாக் வரும், இன்னும் 100% கம்ப்ளீட் ஆயிடுச்சா இல்லை எல்லாரும் சரின்னு ஒருத்தவங்க வந்து பாடணும் அப்படின்னு அந்த இதுலேயே வந்து
அவங்க வந்த பிறகுதான் இந்த படம் வந்து 100% அம்மன் படமா மியூசிக் சைடா ரைட் சார். இப்ப ட்ரெய்லர்ல இருந்து சில கேள்வி கேட்கலாம்னு சொல்லிட்டு, ஏன்னா ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே வந்து ஒரு ஏதோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை குறிக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸ் வந்திருந்தது. அன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன அன்றைக்கே பார்த்தீங்கன்னா அன்னை கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இது எந்தெந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் குறிக்குதுன்னு சொல்லிட்டு. குறிப்பாக வந்து இந்த வில்லன் கேரக்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம மைண்ட்ல சிலது ஓடும், அதாவது வந்து எந்த ரிலீஜியஸ் இதில் இருந்து இருக்கவர் இல்லை யாரை நீங்க சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வடிவமைக்கணும்னு உங்களுக்கு எப்படி ஒரு ஐடியா வந்ததுங்க? இல்லை, இது எப்படின்னா நம்ம இந்த கலாச்சாரத்தில் தான் நம்ம பிறந்து இந்த கலாச்சாரத்தில் தான் வளர்றோம், இந்த மாதிரி ஆளுங்க இவங்களை தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா, நிறைய குருக்களை நிறைய ஆன்மீகவாதிகளை நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து அந்த மாதிரி ஒரு லுக் தான் வேணும் அப்படின்னா, ஒரு எப்படின்னா ஒரு வில்லனாக காமிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. ஒரு வில்லனாக கெட்டவனாக காமிக்கணும் அப்படின்ற நினைக்கிறது படத்தில் அந்த மாதிரி இருக்கும் இருக்காது. இந்த மாதிரி ஒருத்தர் வேணும், அழகாக ஒரு ப்ளசண்ட்டாக ஒரு நல்ல அந்த லுக்கில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். அதுக்கு வந்து நிறைய மெனக்கட்டன் கூட சொல்லலாம். அவரோட காஸ்டியூம் கூட பார்த்தோம்னா எந்த மாதிரி இருக்கலாம், அவர் லுக் எப்படி இருக்கும், மூக்குத்தி அம்மன் போது அவருக்கு ஒரு மூக்குத்தி போட்டா எப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் யோசிச்சும் அஜய் கோஷ் அவர் வந்து பர்ஃபெக்டாக இருந்தார் இதுக்கு. அது எங்களுக்கு வந்து நாங்கள் அவர் வந்து ஒரு பொம்மை மாதிரி, நாங்கள் என்ன பண்ணாலும் அவர் எங்களுக்கு வந்து கரெக்டாக இது வேணாம் 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 எத்துக்கு போட்டுருவோம் அதுக்கும் கரெக்டாக இருந்தார். இல்லை இது வேணாமா, ஆக்சுவலாக அவரோட லுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடச்சிது. அவரால் என்ன பண்ணாலும் ஒரு ஈஸியாக இருந்தார், அவர் எங்கள் கைக்குள்ளேயே இருந்தார். அதனால் வந்து அந்த லுக்கு வந்து கிடச்சிது. அது உண்மையிலே இது அது இது வந்து யாரையும் இது பண்ணி இவரை மாதிரி இருக்கணும் இவரை மாதிரி இருக்கணும் இவரை மாதிரி இருக்கணும்னு கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கிறார் சார். இது உங்களுக்கு ஆர்ஜி பாலாஜி சாரோட இரண்டாவது படம் இல்லைங்களா, நீங்கள் அவர் கூட வந்து சேர்ந்துருக்க படம். உங்களுக்கும் ஆர்ஜி பாலாஜிக்கும் உள்ள அந்த நட்பு அது எப்படி உருவாச்சு? இப்போ படங்கள்லையும் வந்து அது ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா முதல் படம் எல்கேஜியும் வந்து ஒரு சூப்பர் ஹிட்டு, இப்போ மூக்குத்தி அம்மனும் வந்து ஆல்மோஸ்ட் அது வந்து ட்ரெய்லரே வந்து மிகப்பெரிய ரீச் கொடுத்துருக்கு, அது பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. இந்த நட்பு அப்புறம் இது தொடர்ச்சியாக உங்களுடைய சினிமா ப்ரொஃபஷனில் இது வந்தது, இது குறித்து சில வார்த்தைகள் சொல்லுங்கள் சார். எனக்கு வந்து எல்கேஜி படத்து மூலமாக தான் பாலாஜி சார் பார்த்தேன். எல்கேஜி படத்தோட டைரக்டர் என்னோடய சீனியர் பிரபு சார், அவர் வந்து இந்த மாதிரிலாம் எங்கள் அந்த மாதிரி படம் பண்ணுறேன், நீ என் கூட வந்து பண்ணுறியா ஒர்க் பண்ணுறியா அப்படின்னா ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜியில் நானும் ஆர்ஜே பாலாஜி சாரும் வந்துட்டு கோ டைரக்டர்ஸாக ஒர்க் பண்ணேன். அப்படின்னா டைரக்டரை தாண்டி ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா, நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயம் கிடச்சிது, வேலையை பகிர்ந்துக்க வேண்டிய இது கிடச்சிது. அதில்னா ரெண்டு பேருக்குமே ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்ட் சொல்லணும் இல்லைங்களா, என்னோடய வேலையை அவர் பகிர்ந்துக்கிட்டார், அவரோட வேலையை நான் பகிர்ந்துக்கிட்டேன், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுலேருந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா கிடையாது பாண்ட் ஆகிடுச்சு. ஸோ அது வந்துட்டு இந்த படம் தொடரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜி சார் சொல்லி தான் இந்த நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இன்னைக்கு வந்து உண்மையிலேயே நல்லாவே இருக்கு அந்த இது கூட சார், ஃப்ரெண்ட்ஷிப் கூட சார். நிச்சயமா சார், பார்க்குற எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா ஒரு பெரிய ஹிட் காம்பினேஷன், அடுத்த படமும் வந்து சேர்ந்திருக்காங்க, இதுவும் ஹிட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த கொரோனா வைரஸ் சுச்சுவேஷன், இந்த கொரோனா வைரஸ் பேண்டமிக்னால வந்து இப்போ தியேட்டர்ஸ்லாம் வந்து திறக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு. ஆர்ஜே பாலாஜி சார் வந்து சமீபத்தில் கொடுத்த பேட்டி எப்போ சொன்னார், ஒரு கடந்த 15 வருடமாக ஒரு நல்ல அம்மன் படம் வரல, திரைக்கு வரல. ஸோ இந்த படம் வந்துச்சுன்னா தியேட்டரில் வந்து பெண்கள்லாம் சாமி ஆடலாம், ஆனால் அந்தளவுக்கு வந்து நாங்கள் இந்த படத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் வச்சுருக்கோம்னு சொன்னார். ஸோ இப்போ இவ்வளோ பெரிய ஒரு கிராண்டியராக வந்து ஒரு படத்தை வந்து ஒர்க் பண்ணி அதை தியேட்டருக்காக ஒர்க் பண்ணிட்டு இப்போ ஓடிடிக்கு ரிலீஸ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஐ மீன் சங்கடமான விஷயமா இருக்கும். இது சம்மந்தமாக இது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இல்லை, நீங்கள் சொல்கிறது 100%. ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சினிமானா தியேட்டர் தான், அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தியேட்டரில் ஹிட் ஆகிற படங்கள் தான் வீட்லேயும் நிறைய பார்க்கப்படும், நிறைய விஷயங்கள் இது பண்ணுவோம். ஏன்னா ஒரு படத்தை வந்து தீர்மானிக்கிறது வந்து திரையரங்குகள் தான், அதில் டவுட்டே கிடையாது. நம்ம இந்த படத்தில் ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் தியேட்டரில் இப்படி இருக்கோம், தியேட்டர் அதை வச்சு தான் நாங்கள் எல்லாமே எல்லா படத்துலேயும் அப்படி தான் பண்ணுவாங்க, நாங்களும் அப்படி தான் பண்ணோம். இன்றைக்கி சூழ்நிலை வந்து யாரையுமே நம்ம இது பண்ண முடியாது, குறை சொல்ல முடியாது. இப்படி இந்த இடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அந்த அது அப்படி நடந்துக்கணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும், இந்த இடத்துல இது நடந்துக்கணும், இந்த சூழ்நிலைக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது நம்மளுக்கே தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு அம்மன் படம் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ அந்த 15 வருஷமாக இல்லாத ஒரு குறையை வந்து இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணலாம். ஏன்னா லேடிஸ் வந்து எப்படியாச்சும் லேடிஸை வந்து தியேட்டருக்கு கூப்பிட்டு வந்துடலாம் சார் அப்படி நினச்சி தான் இதை வந்து இப்போ என்னென்னா அவங்களால வர முடியல அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா இப்போவே நம்ம நார்மல் லைஃப் வந்தால் கூட அவங்க தியேட்டர் ஃபுல்லாக குழந்தைங்களோட வீட்டுக்கு வந்து தியேட்டருக்கு கூப்பிட்டு வர்றதுன்றது வந்து
ரொம்ப காலமாகவும் அதுக்கான கால இது இல்லை. அதனால வந்துட்டு நம்மளே வந்து வீட்டுக்கு போயிடுவோம், அவங்க அவங்கள கூப்பிட்றத விட நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி இந்த முடிவு எடுத்துக்கோம். ஓகே சார். சார் இப்போ இதில் இன்னொரு ஒரு ஒரு சின்ன சந்தேகம், இதுவும் வந்து ஒரு மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து, ஏன்னா இந்த படம் வந்து இப்போ ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. ஒருவேளை இந்த படம் வந்து ஓடிடியில் ஒரு மிகப்பெரிய ஆதரவு பெறும் பட்சத்தில் இது திருப்பி திரையரங்குக்கு கொண்டு வர ஐடியா இருக்குங்களா? இல்லை, இது வந்து இப்போ பதில் சொல்ல முடியாத காலம் தான் இதை தீர்மானிக்கும். அப்படி இருந்தால் எங்களுக்கு அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும்? அப்படிதான் ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து பெண்கள் குழந்தைகள்னு எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஒரு குடும்ப படமாக வந்து உருவாயிருக்க ஒரு படம். ஸோ இதை வந்து தியேட்டரில் பார்க்கணும்னு ரொம்ப பேருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை வந்திருக்கும் கூட சொல்லலாம். ஸோ அதனால அவங்களுக்காக கேட்ட கேள்வி இருக்கு சார். அடுத்து வந்து உங்களுடைய சார் இப்போ மூக்குத்தி அம்மன் வந்து இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டிங்க, இப்போ அடுத்து நம்ம ரிலீஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய அடுத்த லைனப் சார், இப்போ அடுத்த ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த லைனப்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, இப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த படத்துக்கான வேலைகள் மட்டும்தான். ஏன்னா அதை முதலே நாங்கள் முடிவு பண்ண முதல்ல இந்த படத்தை நல்லபடியாக வந்து இது பண்ணிடுவோம். அதனால் எங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் நிறைய இருந்தது இருக்குன்னு கூட சொல்லலாம். ஸோ நம்மளால் ஒரு நல்ல கதையை நம்ம பண்ண முடியும் அப்படின்னா இது இதன்படி முதல்ல நல்லபடியாக முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நாங்கள் என்ன கதை பண்ண போகிறோம் எந்த மாதிரி பண்ண போகிறோம்னு வந்து டிசைட் பண்ணுறது. சரி சார். இப்போ நீங்கள் ஒரு இளம் இயக்குனர், ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இளம் இயக்குனராக வந்து தமிழ் சினிமாவில் வந்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய பார்வையிலிருந்து தமிழ் சினிமாவை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ உங்களை மாதிரி இளைஞர்கள், இப்போ குறிப்பாக வந்து சினிமா பின்புலம் இல்லாத இளைஞர்கள் நாளைக்கு சினிமாவில் வந்து சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? இது வந்து ஏன்னா பின்புலம் இருக்கு இல்லை அப்படின்றது வந்து நம்மளோட திறமையையோ வாய்ப்புகளையோ வந்து கண்டிப்பாக தட்டி படிச்சிடும். என்ன கொஞ்சம் காலம் எடுத்துக்கலாம் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா பின்புலம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்து கிடைக்கிறதுக்கான, இப்போ இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாகும் அவ்வளோதான். அது முதல்ல இதுதான் நம்ம லைஃப் முடிவு பண்ணுற பிறகு வேறு வழியே கிடையாது. எந்த சினிமா மட்டும் கிடையாது, எந்த ஃபீல்டாக இருந்தாலும் திருப்பி பார்க்கவே முடியாது. ஸோ ஓடிட்டே இருக்கணும், ஓட வேண்டிய சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்குது. இதுதான் லைஃப் அப்படின்னும் போது கண்டிப்பாக அதுக்காக முயற்சி பண்ணால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சார் இப்போ அடுத்து இப்போ நீங்கள் ஒரு நயன்தாரம் எடுத்து வச்சு ஒரு படம் வந்து பண்ணியிருக்கீங்க. அது சொன்னால் கிட்டத்தட்ட வந்து அவங்க லேடி சூப்பர் ஸ்டார், அவங்க கம்பேக் கொடுத்தாலும் இன்றைக்கி அவங்க தான் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. இப்போ அடுத்த படங்கள் ஆப்வியஸாக நீங்கள் இப்போ பெரிய ஸ்டார் படம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, பெரிய இன்கேஸ்ட் பெரிய அசம்பிளது. ஸோ இவங்க கூட வந்து இப்போ நீங்கள் அடுத்து போக போகிறீங்க, அடுத்து எந்த பெரிய நடிகர் கூட ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யார் கூட ஒர்க் பண்ணணும் ஆசை இருக்குது? இல்லை, இப்படின்னா எதுவுமே வந்துட்டு நாம தீர்மானிக்கிறது கிடையாது. ஒரு கதையில் காஸ்டிங் வந்துட்டு அந்த கதை தான் தீர்மானிக்கும். ஓகே, இல்லை நம்ம இந்த ஸ்டார் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு முடிவாச்சுன்னா அதுக்கப்புறம் வேணா வந்து நம்ம அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி கதை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். இப்படி இப்போ வரைக்கும் வந்துட்டு நான் வந்து முழுக்க முழுக்க கதையை நம்பி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்துட்டு இப்படி தான் இவங்க தான் வச்சு பண்ணணும். யார் கிடைச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான். பெரிய ஸ்டார் கிடைச்ச அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும், ஈஸியாக இருக்கும். அப்புறம் இதில் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கேட்குன்னு சொல்லிட்டு, ஊர்வசி மேடம் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்டர், கிட்டத்தட்ட வந்து 30-40 இயர்ஸாக வந்து சினிமாவில் இருக்கவங்க. அதுவும் வந்து அவங்களோட ஹியூமர் சென்ஸை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ஏன்னா ஹியூமர் மூவிஸ்ன்னு சொல்லும்போது அவங்க வந்து அவங்க வேறு லெவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க கூட வந்து இணைந்திருக்க படம் இது. அவங்க வந்து ஆர்ஜே பாலாஜியோட அம்மா அவங்க வந்து அவங்க இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. மேடம் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். அவங்களுக்கு வந்து சினிமா வந்து நம்ம எப்படி டீ சாப்பிட்ற மாதிரி டிஃபன் சாப்பிட்ற மாதிரி ஒரு சாதாரண விஷயம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த நடிப்புன்றது சினிமா வந்து 100% உள்ளே வருவாங்க அந்த கேரக்டருக்குள்ளே. நான் முதல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னா அவங்கள பற்றி சூப்பர் நல்லா இருப்பனா தெரியும். அவங்களுக்குள்ளே அவ்வளோ ஒரு சின்சியாரிட்டி இருக்குது. அவங்கள ஜாலியாக தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு ஜாலியான ஆள் வந்து நிறைய வீக்னஸ் இருக்கலாம் அந்த தொழிலில், அவங்க நிறைய சொதப்பலாம் இது பண்ணலாம். ஆனால் வந்து தெளிவான ஆளால் தான் வந்துட்டு பர்ஃபெக்ஷனாக ஒரு அவுட் புட் கொடுக்க முடியும். ஆனால் அவங்க ஒரு உண்மையிலேயே நடிப்பு துறையில் ஒரு தெளிவான ஒரு லெஜெண்ட். அவ்வளோதான். எந்த விதத்துலையுமே அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னா குறை வைக்கவே இல்லை. எங்களுக்கு வந்து மேம் இது கொஞ்சம் வேணாம், மேம் இது கொஞ்சம் இப்படி மாற்றி பண்ணலான்னு ஒரு நாள் கூட அவங்க எங்களை சொல்ல வைக்கல. அதனால் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணது. உண்மையிலே கிரேட். அடுத்து என்ன ட்ரெய்லர் பார்த்தபோது அந்த ஐ கேச்சிங் சொல்லுவாங்க, அதை வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா எடுத்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப ப்ளீஸிங்காகவும் ரொம்ப ஐ கேச்சிங்காகவும் வந்தது வந்து ஊர்வசி மேடம்.
சார், அடுத்து உங்களுடைய படங்கள் எல்லாத்துலயுமே வசனங்கள் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்கேஜி எடுத்துக்கிட்டீங்கனாலும் வந்து வசனங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப அதே மாதிரி மூக்குத்தி அம்மன்லயும் பாத்தீங்கன்னா நாங்க பார்க்கும் போதெல்லாம் வந்து குறிப்பா இருந்த ஆர்ஜே பாலாஜி சீன், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து உன்ன பாத்துருந்தேன் முகேஷ் அம்மனியை மூக்கல குத்திருப்பேன் அப்படிங்கிற டைலாக்ஸ், அதே மாதிரி பவர்ஃபுல்லான டைலாக்ஸ் வந்து வருது, ஜனரஞ்சகமாகவும் வந்து இருக்குது. இந்த மாதிரி வந்து டைலாக்ஸ் வந்து எழுதுறீங்க இல்லைங்களா சார், என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க அப்சர்வ் பண்றீங்க? இது எப்படின்னா, இதுதான் நம்ம கதையில சொல்ல போறோம், இந்த விஷயங்கள் தான் நம்ம சொல்ல போறோம் அப்படின்னும் போது, என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு திறமையோ அதுவோ வந்து அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கதைக்கு என்ன வேணுமோ, என்ன வசனம் வேணுமோ, என்ன காட்சிகள் வேணுமோ, அந்த கதையை வந்து உருவாக்கிக்கும் தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இதுல வந்து பார்த்தோம்னா, சூப்பராக ஒரு டைலாக் இருக்கு, சூப்பராக ஒரு சீன் இருக்கு அப்படின் போது, இந்த கதைக்கு தேவையில்லை அப்படின்னா இது வேண்டாம் அப்படின்றதுல தெளிவாக இருந்தார் பாலாஜி சார், தெளிவாக இருந்தார், நாங்களும் ரொம்ப தெளிவாக இருந்தோம். நிறைய டைலாக் நல்லா இருக்கும், இது வேண்டாம் வேண்டாம், இது என்ன இந்த கதைக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, தேவையில்லாமல் கதை இந்த டைலாக் வைக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் தூக்கி போடுறோம். ஸோ அதை நம்ம சொன்ன மாதிரி தான், இது என்ன வேணும், என்ன இந்த கதைக்கு என்ன வேணுமோ அது வந்து அந்த கதையை ஏற்படுத்திக்கிச்சுன்னு தான் சொல்லணும். ஸோ நிறைவு வந்து சில ஐ மீன் ஒரு கேள்வி மட்டும் வச்சுக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா இன்னைக்கு தேதியில வந்து சினிமா வந்து டைரக்ட் பண்ணது உங்களுக்கு தெரியும், சினிமா டைரக்ட் பண்ணுறத விட ரிலீஸ் பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டம், புதியவர்கள் சினிமாக்குள்ள வர்றது மிகப்பெரிய போராட்டமாகவும் இருக்கு. அவங்க வந்து எந்த ஃபீல்டுக்குள்ள ஐ மீன் சினிமாவில் எந்த இடத்துக்கு வரணாலும் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ சினிமாக்குள்ள வரணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு தன்னம்பிக்கை, சில தன்னம்பிக்கையான வார்த்தைகள் சொல்லணும்னா நீங்க என்ன மாதிரி சொல்றீங்க சார்? இது சினிமாக்கு மட்டும் கிடையாது, எந்த துறையில பண்ணாலும் இந்த போராட்டங்களை கடந்துதான் நம்ம வரணும். ஒன்றும் இல்லை, நம்ம ஆள் மனசுல ஒரு இது சொல்லுவாங்க, இதுவாக தான் ஆக போகிறேன்னு மனசுல நினைச்சிட்டா கண்டிப்பாக ஒரு நாள் அதுவாக ஆயிடுவோம்னு சொல்லுவாங்க தெரியுமா. நம்ம மனசுல நினைக்கிற விஷயங்கள் தான், எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு, நிறைய பொருளாதார பிரச்சனைகளையும் சரி, மற்ற வாய்ப்புகள் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நானும் அனுபவிச்சு, எல்லாரும் அனுபவிக்கிற மாதிரி தான் அனுபவிச்சு. ஆனால் எனக்கு பொறுத்தவரைக்கும் இதுதான் என் லைஃப், இது தாண்டி என்னால் வேற இடத்துல என்னால் சர்வே பண்ண முடியாது. மறுபடியும் நான் இன்னொரு தொழிலை கற்றுக்கிட்டு இன்னொரு இதை கற்றுக்கிட்டு என்னால் போய் சர்வே பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஓடி ஆகும் அப்படின்னு நம்ம மனசளவில் தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டாலுமே திறமைலாம் ரெண்டாவது பட்சம். ஓகே, இதுக்கப்புறம் தான் நம்ம திறமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனசில் தைரியம் வரும், இது சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இதுதான் நம்ம லைஃப் முடிவு பண்ணிட்டு ஓடணும்னா கண்டிப்பாக யாராக இருந்தாலும் இந்த நல்ல நிலைக்கு வந்துடலாம் தான் நான் சொல்கிறேன். நன்றி சார், இவ்வளோ நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு பொறுமையாக பதிலளிச்சு உங்களுக்கு மிகவும் நன்றி. மூக்குத்தி அம்மன் படம் மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரத்தில் முடிந்தால் அந்த படத்தை நீங்கள் திரையரங்கில் ரிலீஸ் பண்ணி அதையும் மக்கள் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் சார். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.